வணக்கம்ண்ணே. ஒட்டஞ்சந்திரம் காந்தி மார்க்கெட்ல இருந்து உங்கள் ஆனந்த். இன்று காய்கறிகள் வரத்து மற்றும் விலை ஏற்ற இடத்துங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். காய்கறிகள் வரத்தை பொறுத்த மட்டும் கலக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வார காலமாக வந்து வடவேற்கு பருவமழை வந்து இரவு மற்றும் பகல் நேரங்களில் வந்து அதிக அளவில் இருப்பதால் வந்து நம்ம விவசாய சம்சாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து நம்ம காய் எடுத்து கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வரத்து வந்து சற்று குறைவாகவே இருக்கு. விலைவாசியில் ஒரு சில காய்கறிகள் ஏற்றம் காணப்படுது, ஒரு சில காய்கள் அதே விலை வந்து கண்டித்து வாங்கிட்டு இருக்கு. அதே போல வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா வியாபாரிகளும் சற்று குறைவாக தான் வர்றாங்க. வழக்கம் போல வந்து எல்லா மாவட்டங்களும் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்து மாநிலம் கேரள மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபார ரீதியா வந்து ஆர்டர் வந்து கொள்முதல் பண்றத வந்து குறைவாக இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது ஒரு சில காய்கறிகள் வந்து விலவை அதே நிறையம் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில காய்கறிகள் வந்து ஏற்றம் காணப்படுது. காய்கறிகள் வரத்தை பொறுத்த மட்டும் 100% ஒரு 40% தான் வந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும் பொழுது விலைவாசியில் ஒரு சில மாற்றங்களோட போய்கிட்டு இருக்குது. அதை இந்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாள் நம்ம தமிழக தை திருநாள் பண்டிகை உள்ளிட்டு பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் சற்று சுலபாகத்தான், அதாவது குறைவாகத்தான் இருக்குது. மழை வந்து நிற்கிறவங்க கால டைமில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து பழையபடி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மழை காரணமாக வந்து எல்லா விதமான சம்சாரிகள் வியாபாரிகள் எல்லா விதத்திலையும் கொள்முதல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று சுலபாக தான் இருக்குது. அதனால் நன்றி, வணக்கங்க.